व्यासं वसिष्ठ नप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वंदे शुकतातं तपोनिधिं। வசிஷ்டருடைய குலத்தில் பிறந்தவர் வேதவியாசர். வசிஷ்டர், சக்தி, பராசரர், வியாசர், சுகர், இந்த ஐந்து பேரை பற்றி ஒரு குழந்தையினிடத்தில் பேர் கேட்டாலும் ஏதோ கொஞ்சமேனும் தெரிந்திருக்கும். வயசானவர்களுக்கு கண்டிப்பாக நிறையவே தெரிந்திருக்கும். இப்ப இந்த அஞ்சு பேரிடத்திலும் என்ன சொத்து இருந்தது? வசிஷ்டாச்சாரியர் பணக்காரரா? பக்கத்திலேயே என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு தசரதன். அவர் திருவடியே வருடி கொண்டிருக்கும் ராமன். இக்ஷ்வாக்கு குலத்துக்கே சிறந்த குரு. அப்படி இருக்கிறச்சே அவர் எவ்வளவு பணக்காரரா இருந்திருக்க கூடாது? ஆனா அவர் காட்டோடு இருந்தார், எந்த செல்வத்தை பத்தி கவலையே படவில்லை. வசிஷ்டர் அவர் பிள்ளை சக்தி, அவரிடத்துல நிறைய ஆத்மசக்தி பரமாத்ம சக்தி இருந்ததே தவிர செல்வம்ங்கிற சக்தி ஐஸ்வர்ய சக்தியே இல்லை. அவருடைய குமாரர் பராசரர். நிற்கும் விஷ்ணு புராணத்தாலே சித்து, அச்சித்து, ஈஸ்வரர்கள் ஆகிய மூன்று தத்துவங்களை பத்தின உண்மையான நிலை. ஒரு ஜீவன் ஆறு, பரமாத்மா ஆறு. இந்த ஜீவன் எதனால பிறக்கிறான் இறக்கிறான், அவன் மறுபிறவி எடுக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், மோட்சமடையறதுக்கு மார்க்கம் என்ன, இது இத்தனையுமே பராசரர் தெளிவாக எழுதி வைத்துள்ளார். தத்வேனய சித் அச்சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீர் உதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நம முனிவராய பராசராய. யாமுனாச்சாரியர் என்னும் ஆள வந்தார். தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்தில் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். பராசர முனிவரை வணங்குகிறேன், எனக்கு வேண்டிய சொத்தான பரமாத்மாவை அடைவது எப்படிங்கிற வழி, அந்த சொத்தை கொடுத்தவர் என்றோ பராசரர், அவரை வணங்குகிறேன்னு சுவாமி சொல்றார். அப்ப பராசரிடத்திலையும் செல்வம்ங்கிற சொத்து கிடையாது. வேதவியாசர் ஆங்காங்கு திரிந்தார், மகாபாரதம் எழுதினார், பிரம்மசூத்திரத்தையே வடித்தார், பாகவத புராணத்தை கொட்டினார். இது இத்தனை மன்னாரே, அவர் எங்கான சொத்துக்காரரானா? மறுபடியும் காட்டில் தான் இருக்கிறார். இவர்களெல்லாம் எங்கு பிறந்திருக்கிறார்கள், எங்கு வளர்ந்திருக்கிறார்கள்னு பார்த்தால், அப்படி ஒண்ணு நாம பிரமிச்சு நினைச்சு இருக்க முடியல, உயர்குலம் உயர்குலம்னு. அப்படியேவும் இவர்கள் எல்லாரும் பிறந்து விட்டதா தெரியல. வால்மீகி எப்படி இருந்தார்ங்கிறது தெரியாதா? பராசரர் எப்படி வியாசரை பெற்றார்னு தெரியாதா? வியாசர் ஆருக்கு பிறந்தார்னு தெரியாதா? ஆனா இன்னைக்கு அவர்களை உயர்ந்தவர்கள்னு கொண்டாடுறோம்னா ஒழுக்கம்தான் காரணம். ஆகையால் ஐஸ்வர்யத்தாலே உயர்குலம் அல்ல, பணக்காரன்கிறதுனால அல்ல, அவன் ஒழுக்கமுடையவனாங்கிறதுனாலதான் உயர்குலம் என்று பார்த்தோம். ஆகவே ஒருவன் ஒழுக்கத்தாலேயே உயர்குலத்தவனாக கொண்டாடப்படுகிறான். இந்த ஒழுக்கம்ங்கிறது என்னது, அது எப்படி உயர்குலத்தவனா நம்ம ஆக்கிறதுங்கிறதை அடுத்த ரெண்டு மூணு ஸ்லோகங்களால சொல்லப்படுறார். விதுரன் திருதராஷ்டிரனுக்கு ஓதுவது, விருத்தம் எத்தனேத சம்ரக்ஷேது வித்தமேதிச்ச யாதிச்ச அக்ஷீணோ வித்ததஹ க்ஷீணஹா வித்ததஸ்து ஹதோஹதஹ. விருத்தம் எத்தனேன சம்ரக்ஷேது, ஒழுக்கத்தை முயற்சி எடுத்து காக்க வேண்டும். ஏன்னா அடிக்கடி அதுக்கு போட்டி வந்துடும், சவால் வந்துடும். நம்ம ஒழுக்கமா இருக்கணும்னு நினைப்போம், ஆனா பக்கத்தில் இருக்கிறவா அத போல இருக்க விடமாட்டா. நாளும் தெரிஞ்சு உலகத்தோட ஒட்டி வாழ வேண்டாமா? பலகற்றும் கல்லாதவன், யாரெல்லாம் உலகத்தோட ஒட்டி வாழலையோ அப்ப பலகற்றும் கல்லாதவர்கள். நாம இன்னது சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுருப்போம், மது அருந்த கூடாதுன்னு வச்சுருப்போம், ஆனா டேபிள்ல எல்லாருக்கும் சர்வ் பண்ணிருப்பா. கம்பெனி கொடுக்கறதுன்னு ஒண்ணு சொல்றோம் பாருங்க, அப்ப அந்த இடத்துல நாம சாப்பிட்டுட்டோம்னு சொன்னால் நாம வச்சிருக்கிற ஒழுக்கத்தை விட்டு கொடுத்து தான் ஆகணும். இப்ப பல பேரும் இப்ப இந்த நிகழ்ச்சி பாக்கிறவாழ்ல கூட சில பேர் எதை சாப்பிடக்கூடாதோ சாப்பிடுபவர்களாக இருக்கலாம். உங்க எல்லா இடத்திலையும் ஒரே வேண்டுகோள், இப்போ நேத்தி வரைக்கும் எப்படி இருந்தோமோ இருந்துட்டு போட்டோம், ஒழுக்கம் வேணும்னு விதுரர் இவ்வளவு தூரம் சொல்லிட்டாரோ இல்லையோ. நான் பொய் சொல்லாம இருக்கேன், நான் திருடாம இருக்கேன், பிறர் பொருளுக்கு நான் ஆசைப்பட்டதில்லை, இந்த ஒழுக்கம்லாம் எங்கிட்ட இருக்கு சுவாமி, ஆனா ஏனோ இந்த சில பழக்கங்களை என்னால விடுறதுக்கு முடியல, மது அருந்துதலோ புகை பிடித்தலோ போதைப் பொருளை உட்கொள்ளுவதோ இத போல சிலதெல்லாம் என்னால தாங்க முடியல, அதை மட்டும் விட்டு கொடுத்துடலாமா, நான் தான் பொய் சொல்லலையே என்று சொல்லலாம். வாஸ்தவம் பொய் சொல்லாமைங்கிறது உழந்த ஒழுக்கம். எத்தனையோ பேர் இப்ப குடிச்சுருக்கிறவா எல்லாரும் பொய் சொல்றவா கிடையாது, யாரெல்லாம் மது அருந்துறாளோ அவள்லாம் ஒழுக்கம் கெட்டவான்றது மட்டும் பொய் சொல்லாமை அவள்கிட்ட இருக்கும், திருடாமை இருக்கும், பிறர் பொருளுக்கு விரும்பாம இருக்கும்,
ஆனா ஏனோ விட முடியாத இந்த பழக்கத்திலிருந்து தவிப்பா. அது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா, இதை விட்டுட்டோம்னு சொன்னால் பெருமான் ரொம்ப ஆனந்தப்பட போறார். எப்படி இந்த ஒழுக்கம் எல்லாம் வந்துருச்சு இல்லையோ, திருடக்கூடாதுன்றது ஒழுக்கம் வந்துருச்சு, பொய் சொல்லக்கூடாதுங்கிற ஒழுக்கம் வந்துருச்சு, அதே போல இந்த ஒழுக்கமும் வந்துடுத்துன்னா பெருமாள் எவ்வளவு ஆனந்தப்பட போறார். புறத்தியாருக்கு கட்டம் கொடுக்காத ஒழுக்கம் நம்ம கிட்ட வந்துருச்சு. ஏன்னா பொய் சொன்னோம்னா இன்னொருத்துக்கும் ஏமாற்றுதல், ஏமாற்றினோ சீட் பண்ணோம்னா இன்னொருத்தருக்கு கட்டம். ஆனா இது நமக்கு கட்டம் இல்லையா, இப்ப மது அருந்திட்டோம்னு சொன்னால் இதனால புறத்தியாருக்கு கட்டம் இல்ல, நான் தான் சுவாமி சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிவிடும் இல்லையோ, எனக்கு கஷ்டம்ங்கிறதே தப்பு தானே, எனக்கே கட்டம் கொடுத்துக்கிறதுக்கு கூடாது இல்லையா. இன்னொன்னு, அந்த கட்டம் நம்மோடையும் நிக்காது, நம்மளை சுத்தி இருக்கிறவா, பக்கத்து வீட்டுக்காரருக்கு கட்டம் இல்லையே தவிர மனைவிக்கு கட்டம் இல்லையா, மகள் மகனுக்கு கட்டம் இல்லையா, அப்ப அவர்களுக்கு நம்மால துன்பம் ஏற்படலாமா. இன்னொன்னு, இந்த பழக்கத்தை விட்டுட்டு அப்புறம் வாழ்ந்து பார்த்தா தானே அவளுக்கு எவ்வளவு இனிமையா இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பழக்கத்துல இருக்கும், அதை மாத்தி பண்ணி பார்த்தா தானே ஓ அது நன்னா இருக்கா இல்லையான்னு அப்பதானே தெரிஞ்சுக்க முடியும். ஆகையாலே நல்ல ஒழுக்கங்கள் இருக்கிறவர்களுக்கு சில தீய பழக்கங்கள் இருந்தால் இந்த பழக்கத்தையும் விட்டுட்டோம்னா பெருமாளால எவ்வளவோ தூரம் நாம விரும்பப்படுவோமே, நாம எதுக்கு அதை விட்டு கொடுத்தோம், வேண்டாமே இதை விட்டுட்டோம்னா பெருமாள் ஆனந்தப்பட போறாரே, அந்த எண்ணத்தை மெதுமெதுவா வளர்த்துண்டோம்னால் முதல்ல ஒரு மாசத்துக்கு நிறுத்தி பார்ப்போம், ரெண்டு மாசத்துக்கு நிறுத்தி பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கலாம். இல்லையோ இன்னது சாப்பிடக்கூடாது, இனிமே நான் நிச்சயமா சாத்விகமான ஆகாரம் தான் சாப்பிட போறேன், எதையும் அடித்தோ புடைத்தோ கொன்றோ சாப்பிட போற ஆகாரமே எனக்கு தேவையில்லை, நிச்சயமான சாத்விக உணவைத்தான். இப்ப இத்தனை தூரம் விதரர் சொல்றத பார்த்துட்டு நம்ம சத்த உணவைத்தானே சாப்பிட வேண்டும், அதை விட்டுட்டு மற்ற உணவு வகைகளை நாம தொடலாமா, அப்படி தொட்டுட்டு விதுரர் நீதி சொல்றார் நீதி சொல்றார்னா, நல்ல ஆகாரம் சுத்தமா இருந்தா தான் சத்தகுணம் வளரும், சத்தகுணம் வளர்ந்தா தான் பெருமான பற்றின தியானம் நிலைக்கும். இப்ப எல்லாருக்கும் தியானம் பண்ணணுங்கிற ஆசை இருக்கு, அதுக்கு சுலபமான வழி என்ன தெரியுமா, ஆகாரம் சுத்தமா இருக்கிறது தான், ஆகாரம் புனிதமா தூய ஆகாரமா இருக்கணும், அது நல்ல கீரையா சாப்பிடுங்கோ, காய்கறியா சாப்பிடுங்கோ, பச்சை காய்கறியா சாப்பிடுங்கோ, தயிர் பால் மோர் நெய் வெண்ணெய், இப்ப நான் சொல்றதெல்லாம் கேட்டா இவர் என்ன ஒரே ஃபேட்டு கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காருன்னா, அளவோட சாப்பிட்டா ஒரு ஃபேட்டும் இல்ல ஒரு கொலஸ்ட்ராலும் இல்ல, ஆயுர் கிருத்தம்ங்கிறது சாஸ்திரம், நெய்ங்கிறது நல்ல ஆயுஷ கொடுக்கும், அளவோட சாப்பிடணும், எதுவுமே அளவோட தான் சாப்பிடணும், எண்ணெயே கூடாதுன்னா டாக்டர் சொல்றா நிறைய சாப்பிடாதே, நெய் கூடாதுன்னு அவ சொல்லலையே நிறைய சாப்பிடாதே, அப்ப அளவோடு நல்ல பதார்த்தங்கள் கூட நல்ல பொருட்களை அளவோட சாப்பிடணும், தீய பொருட்களை தொடவே கூடாது, அப்ப தீய பொருட்களை விலக்கிடணும், நல்ல பொருட்களை அளவோட சாப்பிட வேண்டும், அப்படி இருந்ததுனாலே சத்தகுணம் வளர்ந்துட போறது. ஆகையாலே இப்ப ஒழுக்கத்தை ரெண்டு வகையா பிரிச்சுப்போம், பொய் கூறு அதாவது உண்மை பேசுதல், திருடாமல் இருத்தல், பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருத்தல், பிறன் மனை விழையாமல் இருத்தல், இதெல்லாம் ஒரு பக்கத்து ஒழுக்கம். இன்னொரு பக்கம் தீய பழக்க வழக்கங்கள் எதற்கும் அடிமைப்படாமல் இருத்தல். உலகத்திலே இந்த ரெண்டுல எது முக்கியம், கண்டிப்பா முதல்து வந்துடணும், போய் சொல்லுண்டு இதெல்லாம் ஒழுங்கா இருப்பேன் சுவாமி, எனக்கு புகை பிடிக்கும் பழக்கம் இல்லை, வெத்தலை பாக்கு கூட நான் போட்டது கிடையாது, சில பேர் சொல்லுவா, ஆனால் நிறைய போய் பேசுவேன், புறத்தியார் பொருள் எங்கேயான இருந்தா நம்ம கிட்ட வந்துடுமா, இதுதான் திட்டமே போடுவேன்னா அப்ப இந்த நல்ல ஒழுக்கம்லாம் இருந்து பிரயோஜனமே இல்லை, அதனால முதல்ல உயர்ந்த ஒழுக்கங்கள் வந்துடணும். ஆனா என்ன ஆபத்துன்னா, அது அத்தனை இருந்தா கூட இந்த தீய பழக்கங்கள் இருந்ததுன்னு வச்சுங்கோ நம்மள மதிக்க மாட்டான், மதிக்க மாட்டானா ஊரார் மதிக்கிறத பத்தி சொல்லல, பகவான் மதிக்க வேண்டாமா, சான்றோர்கள் மதிக்க வேண்டாமா, அவ கண்ணுல நாம நல்லவனா வாழணும் இருந்தால் இந்த தீய பழக்கங்களையும் விட்டுட வேண்டிதான். அப்ப ஒழுக்கம் எல்லா பழக்கத்திலையும் வர வேண்டும். இப்ப இவர் சொல்றது விருத்தம் எத்தனையன சம்ரக்ஷயது, நல்ல முயற்சி எடுத்து ஒழுக்கத்தை காப்பாத்தணும். என்ன நம்ம போற இடத்திலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவா, ஆமா இது கொஞ்சம் சாப்பிட்டுட்டதுனால இப்ப என்ன ஆயிட பொறுத்து சாப்பிடேன், நமக்கு ஒண்ணு பழக்கம் இல்லேன்னு சொல்ல போனா எங்களோட சேர்ந்துக்க வேண்டாமா, உலகத்தோட ஒட்டி வாழ வேண்டாமா, ஒழுக்கம் இல்லாமையில் உலகத்தோட ஒட்டி வாழ்ந்து ஒன்னும் தேவையில்லை, ஒழுக்கத்தில் உலகத்தோடு ஒட்டி வாழ வேண்டும், ஒழுக்கமின்மையில் பிரயத்தனப்பட்டு முயற்சி எடுத்ததை காப்பாற்றத்தான் வேண்டும். ஆகவே விருத்தம் எத்தனையன சம்ரக்ஷேத்து, ஏன் வித்தம் ஏதிச்ச யாதிச்ச, பணம் வரும் பணம் போகும், ஆனா பணத்துக்காக ஒழுக்கத்தை விட்டு கொடுத்துட்டியானா இன்னைக்கு பணம் இல்லாத இருந்திருக்கும், சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஒழுக்கத்தை விட்டு கொடுத்துருப்பே பணம் வந்துடும் ஒழுக்கம் படுமே, படுத்துன்னு அப்புறம் மதிப்பில்லை,
மதிப்பில்லைனா மதிப்பு இல்லாட்டா போறதே. நான் அண்ணா சொகுசான வாழ்க்கை வாழறேன்னா பாவம் வந்துடும். பாவம் வந்தா வந்துட்டு போறதே. நான் அண்ணா உயர்ந்த பெட்ல படுத்துன்னு தூங்க போறேன்னா அந்த பாவம் தூங்க விடாது. அந்த பாவம் இருந்தா நம்மள சும்மா இருக்க விடுமா? ஏதோ தேகத்துல வியாதி வந்துடும், குடும்பத்துல குழப்பம் வந்துடும், நரகத்துக்கு வாசல திறந்து விட்டுடுவா. இத்தனை ஆபத்தும் காத்துருக்கு மொழியோ. அப்ப இந்த பாபத்தை எதற்காக சம்பாதிக்க வேண்டும்? அதனாலதான் ஒழுக்கத்தை பிரயத்தனப்பட்டு காப்பாத்து. விருத்தம் எத்தனை சம்ரக்ஷேத்து வித்த மேதிச்ச யாத்திச்ச. பணம் வரும், பணம் போகும், அத பத்தி பெருசா கவலைப்பட்டு லாபம் இல்லை. இப்ப நமக்கே கூட நமக்கு வேண்டியவருக்கு ஒரு பண கஷ்டம் இருக்கா, தாராளமா உதவணும். அப்படி இல்லாம நம்மளே வச்சிருந்தோம்னு வச்சுங்க, ஒரு பணம் சம்பாதிக்கிறோம்னாலே நாம நன்னா இருக்கணும். ஒத்தர் கண்ணும் படப்படாதுன்னா நம்ம 10,000 ரூபாய் சம்பாதிச்சோம்னா ஒரு 2,000 ரூபாயோ 1,500 ரூபாயோ கொடுத்துடணும். கொடுத்துட்டோம்னா நம்ம சம்பாதிக்கிறது ஒத்தருக்கும் கண்ணு குத்தாத இருக்கும். நம்மளே சம்பாதிச்சுட்டு ஒத்தருக்கும் கொடுக்காத இருந்தோம்னு வச்சுங்க, அப்ப கண்ணை குத்துத்தானே குத்தும். பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதானே ஆபத்து. எத்தனையோ பேர் ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டில போய் வேலைக்கு பாப்பா. அந்த உள்நாட்டுல இருக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பு நன்னா இருக்காது. அவ ரொம்ப தூரம் படிச்சிருக்க மாட்டா. வெளியிலாந்து வந்தவா படிப்புக்குன்னே அங்க வந்திருப்பா. படிச்சுட்டு வசதியான வேலையில இருப்பா. அவர்கள் நன்னா சம்பாதிச்சுட்டு இந்த உள்நாட்டவர்கள் கூலி வேலை பார்த்துட்டு இருக்கா பாருங்க. அப்பதான் கோபம் கொந்தளிக்கும். கத்தி எடுத்து வெட்டு விடலாம், துப்பாக்கி எடுத்து சுட்டு விடலாம். அதே ஒரு வர்க்கத்தார் மட்டும் ஓஹோன்னு பணக்காரரா இல்லாமல் அந்த நாட்டு மக்களும் வளரட்டுமே. நம்ம கிட்ட வேலைக்கு இருக்கிறவாளும் நன்னா படிக்கட்டமே, முன்னுக்கு வரட்டுமே. இந்த எண்ணம் வந்துருச்சுன்னா நம்ம பேர்ல அவர்களுக்கு கோபம் வரவே வராது. ஆகையால் இருக்கும் பணத்தை நன்கு பிரிச்சு கொடுத்துடணும். கொடுத்தா தான் நமக்கு நிம்மதி, நம்ம சுத்தி இருக்கிறவாளும் வாழ முடியும். அக்ஷீணோ வித்ததஹ க்ஷீணோ விருத்ததஸ்து ஹதோ ஹதஹ அக்ஷீணோ வித்ததஹ. யார் ஒருத்தன் பணம் நிறைய இருக்கு வாஸ்தவம், ஆனா ஒழுக்கம் குறைஞ்சு படுத்துன்னு வச்சுங்க, அவனை உயர் குலத்துல கணக்கு பண்ண மாட்டா. அதனால அந்த வழியை பத்தி போகாதீங்கோ, கவலைப்படாதீங்கோ. பின்ன என்னவா இருக்கணும்ங்கிறார், கோபிஹி பசுபிஹி அஸ்வைஷ்ச கிருஷ்யாச்ச சுசமிருத்தயா குலானின பிரரோகந்தி யானி ஹீனானி விருத்ததஹ. கோபிஹி பசுமாடு, கோபிஹி பசுபிஹி காளமாடு பசுமாடு, அஸ்வைஷ்ச குதிரகள், கிருஷ்யா நிலம், சுசமிருத்தயா இது இத்தனை நல்ல செல்வ செழிப்போட இருக்கும். குலானின பிரரோகந்தி ஆனா இது இத்தனையுமே உயர் குலத்தை கொடுத்து விடாது. பின்னே யானி ஹீனானி விருத்ததஹ, ஒருத்தனுக்கு ஒழுக்கத்துல குறவிருந்துட்டு இது இத்தனையினாலையும் நிறவிருந்ததுனால் அவன் உயர்குலத்தவன் ஆக மாட்டான். ஆகையால் பிரயத்தனப்பட்டு கஷ்டப்பட்டு ஒழுக்கத்தை சம்பாதிக்கணும். ராமன் என்ன பயந்தாரு தெரியுமா? சுக்ரீவா, விபீஷணன் இப்ப சரணம்னு வந்திருக்கான், நான் மட்டும் இப்ப நீ சொன்னேங்கிறதுக்காக விபீஷணனை ஏத்துக்க மாட்டேன்னு அனுப்பிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, என் ஒழுக்கம் போயிடும். என் குலத்தின் ஒழுக்கம் காலில் விழுந்தவனை காப்பாற்றி ஆக வேண்டும். இது எங்க ஒழுக்கம்? இப்ப நான் அதை விட்டு கொடுத்துட்டேன், ஊருக்கு திரும்பி போவேன், எப்படியும் ஜெயிச்சிருவேன். ராவணனை ஜெயிக்கிறது கஷ்டம் இல்ல, ஜெயித்து சீதைய மீட்டு வீட்டுக்கு போவேன். வசிஷ்டாச்சாரியர் எனக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்காக வருவார். ராமா காட்டுல என்ன நடந்தது கதை சொல்லுவார். நான் சொல்லுவேன், விபீஷணன் ஒருத்தர் வந்தார் சரணம்னு சொன்னார், ஆனா சுக்ரீவன் சொன்னான்ங்கிறதுக்காக அவனை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுட்டேன் என்ன சொன்னால் வசிஷ்டர் என்ன தெரியுமா கோபத்தோட சொல்லுவார், ராமா நம்ம குல ஒழுக்கத்தை மீறி நடந்திருக்கிறாய், கால விழுந்தவனை எட்டி உதச்சிருக்கே, அவன் அப்பவே நீ ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். எப்ப ஒழுக்கத்திலேந்து மாறிட்டியோ இப்ப நான் சொல்றேன், 14 வருஷம் மறுபடியும் காட்டுக்கு போ என்ன வசிஷ்டர் சொல்லிடுவார். நான் அதை ஏத்துக்கிறதாக இல்லை. ஆகையால் சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. ஆகையால் கண்டிப்பா அவனை கை கொள்வேன். ராமன் சொன்னார் இல்லையோ, அப்ப எவ்வளவு பயப்படுறாரு பாருங்க. எங்க குல ஒழுக்கம் கட்டுப்படுத்துனா என்ன பண்ணுவேன், காலில் விழுந்தவன் ரட்சிச்சாகணுமே. ஆகையால் பிரயத்தனப்பட்டு போராடி நன்கு முயற்சி எடுத்து ஒழுக்கத்தை காத்தாக வேணும். அதை இன்னைக்கு பார்த்தோம். நாம் அடுத்த நாள் சந்திக்கும் போது ரொம்ப அழகா ஒண்ணு சொல்ல போறார், என்னென்னலாம் வேண்டி பாழம். நம்ம மூதாதையர்கள் பித்திருக்கள்லாம் இருக்காளோ இல்லையோ, அல்லது நாமே இருக்கமோ இல்லையோ, இப்படி வேண்டுக்கணுமா, என் குலத்தில் இப்படி ஒருத்தம் பிறக்காம இருக்கட்டும், என் குலம் உயர் குலமா இருக்கட்டும், இப்படி ஒருத்தம் பிறக்காத இருக்கட்டும், அப்படி ஒருத்தம் பிறக்காம இருக்கட்டும், என் 6 வகைப்பட்டவர்கள் ஒரு குலத்தில் பிறக்காவிட்டால் அந்த குலம் உயர் குலம்னு சொல்ல போறார். அதைத்தான் நம்ம பிதற்கள்லாம் ஆசைப்படுவார்களாம். எதுன்னு பார்ப்போம்.